பாருங்க போ மக்கள் மத்தியில போறீங்க மக்களை வாட்டி வதைத்தது போதும் பாஜக காய் வேட்டிக்காரர்களே சாமியும் கடவுளையும் வைத்து கொள்ளடிக்கிற கூட்டமே மக்களின் அத்தத்தை கிளப்பாதே பாபர்மதிக்கு போய் இடிக்க பார்க்குறீங்களா உங்கள் இந்து கோயில் இடிக்க ஆரம்பிச்சுருவாங்க அப்புறம் தமிழ்நாட்டில் பார்த்துங்க தேவை இதெல்லாம் எங்கே வந்த வண்டி உங்களுக்கு கொள்ளக்கார பசங்களை கொள்ளக்கார பாவிகளே மத வெறியர்களே கலவரம் விளைவிக்கின்ற பாஜக தலைவர் முருகனை கைது செய் வேஷம் போடுறாங்க நல்லா வேஷம் ஊரே மற்ற வேஷம் காய் வேச்சி போட்டு ஊரை கொள்ளடிக்கிற கூட்டம் கைது செய் வாகனத்தையோடு சேர்ந்து கொண்டு போங்க தேவையாது மானம் கட்ட பாவிகளே புறப்படுறான் இங்கேருந்து வண்டியில் புறம்போக்கு நாய் இவனா அறிவு இருக்கான்னு தெரியல விபதி போட்ட வேற இவனெல்லாம் ஊரை ஏமாத்துறதுக்கு கொடுங்கோல் ஆட்சி இந்த வண்டி இங்கே கரெக்ட் பண்ண வேண்டிய அவனை வண்டி வாகனத்தை பாரு எவ்வளோ லட்சம் பண்ண பொறுப்பு வேன் ரத யாத்திரையா இந்த பொறுப்பு இவங்க திருட ஃப்ராடு கருணாகராஜன் உள்ளே விட மாட்டாங்க
தேவையாதல்லாம் மழையே தடுக்குது. நேற்றே தமிழக அரசு நீதிமன்றத்தில் இதற்கு அனுமதி தர முடியாது என்று சொன்ன நிலையில் தனது இல்லத்தில் இருந்து சற்று நேரத்தில் புறப்படுகிறார் பாஜகவின் மாநில தலைவர் எல் முருகன். சுபாஷ், அவர் ஒரு இடத்துல கூட குறிப்பிட்டு சொல்ல, ஆமா தடையை மீறி வேல் யாத்திரை நடத்த போறோம், வேல் யாத்திரைக்காக போறோம் அப்படின்றத அவர் ஒரு இடத்துல கூட சொல்லாம இருக்காரு. அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கிறது? கடல் வழிபடுத்திட்டு போறோம், ஏமாத்திரம் பொறுக்கி யாத்திரை போற வேல் அதிக தும்பாட கையில தெளிவாக ஒரு விஷயம் புரிகிறது. மிகப்பெரிய அளவுக்கு எடுத்து செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒருவேளை இவர்கள் கைது செய்யப்பட்டால் அடுத்த நடவடிக்கையாக பாஜக என்ன செய்ய போகிறது என்பதை தெரியும். ஊர்ல உட்காந்து சாக்கு வச்சு வேலை மூடி வச்சிருவாங்க. சற்று நேரத்துக்கு முன்னு பாஜக மாநில தலைவர் எல் முருகன் செய்தியாளர்கள் சந்தித்தார். அவரது பேசியதை மீண்டும் ஒரு முறை ஒவ்வொருத்தருக்கும் தங்களுடைய விருப்பப்படி கடவுளை கடவுள் உங்களுக்குதான் கடவுள் ஊரை கொள்ளடிக்கிறதுக்கு கடவுள் பேர் சொல்லி கொள்ளடிக்கிற வேல் முருகனே முருகா திருந்தி வாழ கத்துக்கோ. ஆமாம் கடவுளை கும்பிட்ற ஏன் ஊரில் கும்பிடுவாங்க தான் போகணுமா? யாரை ஏமாத்துறீங்க? காய் வச்சுக்கு முடிவு கட்டியா செய்கிறா? தமிழகம் இந்தியாவுக்கு வழிகாட்டியா நிற்க போகுது இப்போ? மாண்பு எடுபடி பழனிசாமி அவரை சீன கல்யாணம் பண்ணியா? ரொம்ப மதிப்புக்கு பேசுகிறார். அவர் கடவுளை வழிபட போகிறாராம், வேலையாத்திரைக்குன்னு சொல்லலை. பயம் மைந்தாங்கொள்ளி முருகன் அவர்களே தைரியமாக வேலுக்கு வேலை வேலுக்கு வேல் யாத்திரை போகிறேன்னு சொல்லியா? ஆம்பளையா இருந்தா முடிவு கட்டியாச்சு. சரியா தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவுக்கே வழிகாட்டியாச்சு. இப்போ அழிவு நிச்சயம். நரேந்திர மோடி அவர்களே கண்ணு இருக்கா இல்லையா உனக்கு? சட்டத்தை மதிக்காத மானங்கட்ட பிஜேபி ஒழிக்கப்படும் நாள் நவம்பர் 6. டிசம்பர் 6 பாபர் மசூதி இடிச்ச நவம்பர் 6 நினைவு தினம் பாஜக ஒழிக்கப்படும் நாள் என்பதை இந்த தமிழகம் நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கின்றது. மாநகர ஆணையாளர் மதிப்புக்குரிய மகேஷ் அவர்களுக்கு வேண்டுகோளாக வைக்கிறேன், இந்த வாகனத்தை டி நகரை விட்டு வெளியே போகக்கூடாது என்பதை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் அவர்கள் சொல்லுவதை வழிபடப் போகிறேன் என்று. ஆனால் அந்த வேல் பாயும் என்று பேட்டியில் கொடுத்தவர் வேலுக்காக போகிறேன் என்று சொல்லவில்லை. இருந்தாலும் அவரை கைது செய்ய வேண்டும், பிரிவென்டிவ் அரெஸ்ட் என்பதை மீண்டும் ஒரு முறை வேண்டுகோளாக வைக்கிற தமிழகத்திலே காய் வைச்சிக்காரர்களுக்கு இடமில்லை என்பதை நியமித்து காட்டக்கூடிய நிலையை கேரளா நகர் துணை ஆணையாளர் அடிஷனல் கமிஷனர் தினகரன் நினைக்கிறேன் அவருக்கு வேண்டுகோளாக வைக்கிறேன், இவர் டி நகர் ஒன்று வெளியே போகக்கூடாது என்பதை மீண்டும் தமிழக மக்கள் சார்பாக மதவெறியர்களை கைது செய்ய வேண்டும், மதவெறி தூண்டுகளை கைது செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்கிறேன். 87 இளைஞன் டிராபிக் ராமசாமி எல்லாம் தேவையா? இவங்களுடைய அராஜகத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நாள் இன்று நவம்பர் 6 என்பதை மீண்டும் ஒருமை தெரிவித்துக் கொண்டு இதோடு பிஜேபி தலை தூக்கக்கூடாது என்பதை தமிழகம் நிரூபித்து காட்டப் போகிறது. அதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் தன்னுடைய துணிச்சலை காட்ட வேண்டும், சட்டத்தை மதிக்க வேண்டும் என்பதை வேண்டுகோளாக வைத்து
பாரதிய ஜனதாவின் அராஜக போக்கிற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நாள் நவம்பர் 6 என்பதை மீண்டும் ஒருமுறை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக மக்களே, பாத்தீங்களா, வெளிவேஷக்காரர்கள் கடவுள் பேரை சொல்லி ஊரை கொள்ளடிக்கிற கொள்ளக்கார கூட்டம் தேவையாது. இந்த வண்டியை பாத்தீங்களா, இந்த வண்டிக்கு யார் பணம் கொடுத்தது? மோடியா இல்ல அமித்ஷாவா இல்ல எங்க கொள்ளடிச்சீங்க? கொள்ளக்கார பாவிகளே, தேச துரோகிகளே, ஆண்டவன் பேரை சொல்லி கொள்ளடிக்காதீங்க. ஆண்டவனே உங்களை வழிகாட்ட போறான். போ தொடர்ந்து காவல் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. நேற்று பாஜக இந்த ரேல் யாத்திரைக்காக திருத்தணி பகுதியில் ஒரு மேடை அமைக்க முற்பட்ட போது அந்த மேடை அமைக்கக்கூடிய முயற்சியையும் காவல்துறையினர் தடுத்து நிறுத்திய நிலையில் சற்று நேரத்துக்கு முன்பாக லாரிகள் மூலம் தற்காலிக மேடை அமைக்க பாஜகவினர் முயன்றனர். அந்த லாரியை பறிமுதல் செய்து பாஜகவினரையும் தடுத்து நிறுத்த இருக்கக்கூடிய பணிகளில் காவல்துறையினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். முதன் முதலாக பாஜக ஈடுபடக்கூடிய இந்த ரேல் யாத்திரை திருத்தணியிலிருந்து தொடங்கக்கூடிய நிலையில் இந்த இடத்திலேயே அவர்களை கட்டுப்படுத்தும் விதமாக ஏராளமான காவல்துறையினர் தீவிரமான பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. மணிமாறன், அடுத்தடுத்த நகர்வுகளை கவனியுங்கள். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி கதிரவன். செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம் இடைவெளிக்கு பிறகு. பாஜகவை ஒழிப்போம் என்று தமிழக காவல்துறையும் தமிழக மக்கள் சார்பாக காவல்துறைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். பாஜக தலைவர் முருகனை ஈ நகரை விட்டு வெளியே போகக்கூடாது என்பதை மீண்டும் ஒருமுறை தெரிவித்துக் கொள்கிறேன். தயவு செய்து சட்டத்தை அமல்படுத்தக்கூடிய அதிகாரிகள் தங்கள் கடமையை செய்ய வேண்டும். பிரிவென்டிவ் அரெஸ்ட் பண்ணீங்க, இவரையும் அரெஸ்ட் பண்ணுங்க. எப்படி வெளியில் வராத அவர்? யார் தியாகி? அவர் நாட்டில் சுதந்திர தியாகி. யார்? மதவெறி தூண்டுகின்றவர்களை, மத ஜாதிக்கிறத உருவாக்குகின்றவர் என்ற பொருளிலே அவரை கை செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்கிறான் இந்த இளைஞன் டிராபிக் ராமசாமி. மதவெறிகளுக்கு தமிழ்நாட்டில் இடமில்லை, ஜாதி வெறிகளுக்கு இடமில்லை, ஊழல் பெருச்சுவாதிகளுக்கு இடமில்லை என்பதை மீண்டும் ஒன்று தமிழ் வாழ, தமிழ்நாடு வாழ, தமிழ்நாடு மக்கள் வாழ. பாஜகவின் மேடையை தடுத்து நிறுத்திய போலீஸை பாராட்டுகிறேன், வாட்டுகிறேன். அவரை கைது செய்து 14 ரிமாண்ட் போட வேண்டும். இந்த நிலையிலே தலைமை நீதிபதிக்கு கொரோனா என்ற செய்தியும் வந்து கொண்டிருக்கின்றது. தயவுசெய்து தலைமை நீதிபதிக்கு என மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு கொரோனா வியாதியே இல்லை என்பதை நான் பெருமையாக சொல்லிக் கொள்கிறேன். உங்களுடைய இந்த கொரோனா ஒரு மாயம், ஒரு தினங்களுக்கு வைத்திருப்பார்கள். கொரோனா உங்களுக்கு வராது, வரக்கூடாது என்று எல்லாம் வல்ல ஆரண்ய இறைவனை வேண்டிக் கொண்டு மீண்டு வந்த 2 நாட்களுக்குள்ளாக நீதிமன்றங்களை திறப்பீர்களே ஆனால் கொரோனாவை நாட்டை விட்டு வெட்டக்கூடிய நாள் என்பதை நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தலைமை நீதி அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள், அவருக்கும் குடும்பத்தாருக்கும் என் மனமார்த்துக்கள். கொரோனா என்பது உங்களை ஒன்றும் செய்ய முடியாது, கொரோனா வியாதியே இல்லை என்பதை மீண்டும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நன்றி, நன்றி, நன்றி. மக்கள் பாதுகாப்பு தலைவர்கள் முறையிலும், தமிழ்நாடு சமூகத்தின் தலைவர்கள் முறையிலும், பதிமூன்று டிராபிக் சமூக சார்பாகவும், எனது அரசியல் சமூக பணி வாரிசாக தானாக முன்னே ஏற்றுக்கொண்ட இளம் வீராங்கனை டாக்டர் பீம் கிரப்டன் சார்பாகவும் காலை வணக்கத்தை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு தமிழிலே காய் வேச்சிக்காரர் தலை தூக்க முடியாத நிலையை உருவாக்கி கொண்டிருக்கின்றத என்பதை மட்டும் மற்றத்தை தெரிவித்துக் கொண்டு திருந்துங்கள், திருந்துங்கள், திருந்துங்கள். நன்றி, 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 வணக்கம்.